நான் சொல்கிறேன், நாளைய இயக்குனர் வந்து ஃபார் மீ இட் இஸ் லைக் ஃபிலிம் இன்ஸ்டியூட் தான் ஃபார் மீ, நாட் ஒன்லி ஃபார் மீ. எனக்கு தெரிஞ்சு எனக்கும் நலனுக்கும் ஐ கட் ஆனஸ்ட்லி ஐ டுக் இட் வெரி சீரியஸ்லி. ஓகே, இதுக்கப்புறம் அதுவும் ஒரு காம்படிஷன்றப்போ வந்து யூ ஹாவ் தட் எனர்ஜி இல்லை. ஓகே, தெர் இஸ் அ டைம் லிமிட். ஓகே, இப்போ ஒரு உங்களுக்கு டாபிக் கொடுப்பாங்க, கொடுத்தோன்னே ஒரு 15 days நீங்கள் அந்த படம் முடிக்கணும் அப்படின்றப்போ ஓகே, ஸோ டுடே ஐம் கெட்டிங் அ டாபிக். ஓகே, ஒரு 2 நாள் ஃபுல்லாக வந்து என்ன மாதிரி கதை பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம்லாம் பேசிட்டு அதை லாக் பண்ணக்கப்புறம் உங்கள் ஸ்கிரிப்ட் ஒரு என்ன எழுதி அப்புறம் ஷூட்டிங்கு லொக்கேஷன் பார்க்க, ஸோ பரபரப்பாக இருக்கும். அந்த அதில் வந்து யூ ஹேவ் ஐ லேர்ன்ட் எவ்ரி திங் ஃப்ரம் தேர். அதாவது வந்து அந்த அப்படின்னா இப்போ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுவாங்க, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், அவரோட ரோல் என்ன, ஒரு லொக்கேஷன் மேனேஜர்னா என்ன, சவுண்ட் டிசைன்னா என்னன்னே நான் வந்து இந்த நான் சொன்ன அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்லாம் கற்றுக்கிட்டேன். சவுண்ட் டிசைன் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஸோ அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, தட் கேன் சேஞ்ச் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த ஃபில். ஸோ இது எல்லாமே அந்த அந்த ஒரு பண்ண ஒரு 6 ஷார்ட் ஃபிலிமில் நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் ஒர்க்கிங் வித் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது இப்போ மணிகண்டன்னா நிறைய படத்துக்கு யூஎஸ் சினிமாட்டோகிராஃபர். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் சினிமாட்டோகிராஃபர் கூட ஒர்க் பண்ணும்போது வாட் இஸ் த சேஞ்ச் இஸ் பிரிங்கிங் இன், அதாவது வந்து அதுக்கு முன்னாடி நான் எடுத்து சும்மா நான் ஷூட் பண்ணுவேன், நான் ஏதோ அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் ஆக்டர்ஸ் லைக் விஜய் சேதுபதி மாதிரி ஒருத்தர் வந்து அந்த சீனை நடிக்கும் போது, ஏன்னா அது வரைக்கும் எப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க இவங்களெல்லாம் நடிக்க வச்சு நடிப்பு வராது, ஏதாவது பண்ணுங்கடா அப்படிலாம் சொல்லி பண்ணி அது வந்து எழுதி ஓட்டியிருக்கோம், அமைச்சராக இருக்குது புதுசாக பண்ணி. பட் வென் சம் ஒன் லைக் ஏன்னா விஜய் சேபதி அப்போ ஹி வாஸ் நாட் அ பிக் ஸ்டார் லைக் ஹவு இஸ் நோ, ஹீ இஸ் ஆல்சோ ட்ரைங், பட் ஆனால் ஹீஸ் அ ப்ரொஃபஷனல் ஆக்டர், ஹஸ் காட் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங், நம்ம படங்கள் நடிச்சிட்டு இருக்காருன்னு சொன்னோன்னா ஒரு ஃப்ரேம் வச்சு அந்த சீன் அவர் நடிக்க ஆரம்பித்தோடனே தட் அதை பயங்கரமாக எலிவேட் ஆகி இட் லுக் மோர் லைக் அ ஃபிலிம், ஐ வாஸ் கெட்டிங் க்ளோசர் டு மேக்கிங் ஹர் ஃபிலிம். அதனால் அது அந்த அதில் இந்த மாதிரி நிறைய லேர்னிங் இருக்குது.